ஹாய் கைஸ், வெல்கம் டு கோவை கேமர்ஸ் டிவி. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்மளை எப்படி அவுட்ஃபிட்ஸ் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பேர் வந்து அவுட்ஃபிட்ஸ் கிடைக்காம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்து எப்படி வந்து புது புது அவுட்ஃபிட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறது, ஸோ எது மூலிமா வந்து அவுட்ஃபிட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து அவுட்ஃபிட்ஸை வந்து நான் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன்னு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ நான் வச்சுருக்கிற அவுட்ஃபிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இத்தனை அவுட்ஃபிட்ஸ் வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேலே இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட்ஸு, சாரி இது வந்து ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட்ஸு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக்கிஷ் கலர் அவுட்ஃபிட்ஸு. ஸோ செகண்ட் ஒன் வந்து இது வந்து ராயல் பாஸில் வாங்கினேன். ஸோ இது ஒரு அவுட்ஃபிட்டு, இதுவும் ராயல் பாஸ் 8ல் வந்து சீசன் 8ல் வாங்கினது. இது ஒரு அவுட்ஃபிட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ராயல் பாஸ் 8ல் வாங்கின அவுட்ஃபிட்டு, ப்ளஸ் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட்டர்ஸில் வந்து கிடைச்ச அவுட்ஃபிட்டு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இந்த அவுட்ஃபிட்ஸ் வந்து நல்லாவே இருக்கும், இது வின்டருக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு அவுட்ஃபிட் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த அவுட்ஃபிட்டும் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இதுவும் ஒரு அவுட்ஃபிட்டு. ஸோ இது ஒரு அவுட்ஃபிட் கைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்கு, ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா சீசன் லைனில் வந்து ராயல் பாஸில் வந்து நான் வாங்கின அவுட்ஃபிட்டு. ஸோ இதுவும் அதே தான், வாரியர் செட்டு. அப்போ வந்து சீசன் நைனில் ஐ திங்க் வாரியர் சீசன் நைனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட அவுட்ஃபிட் இது. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா சீசன் லைனில் வாங்கினது தான், சூப்பராக இருக்குது இந்த அவுட்ஃபிட்டு. ஸோ லைக் வாரியர் எஃபெக்டில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சீசன் லைனில் வந்து இந்த அவுட்ஃபிட் வாங்கியிருந்தேன், இதுவும் சூப்பராக இருக்குது. இது வந்து கேரக்டருக்கு கொடுத்துருந்தாங்க, இது எல்லாத்துக்கிட்டையுமே மோஸ்ட்லி இருந்திருக்கும். ஸோ ஓகே, இது வந்து சீசன் 10ல் வந்து ராயல் பாஸ் வாங்கினேன். ஸோ அந்த சீசன் 10க்கு கொடுத்த அவுட்ஃபிட் இது. இதுவும் வந்து போன சீசன் 10க்கு வந்து இந்த அவுட்ஃபிட் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் இந்த சீசனில் வந்து 11ஓட அவுட்ஃபிட் இது, இப்போ கரண்ட் சீசன் 11ஓட அவுட்ஃபிட் இது. ஸோ இந்த அவுட்ஃபிட் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் லைக் டாக்டர். ஸோ இங்கே டேகு கூட அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு அவுட்ஃபிட்டு. ஸோ இது வந்து அவுட்ஃபிட் நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. இது ஒரு அவுட்ஃபிட்டு. ஸோ இதுவும் எனக்கு பிடிக்கலை, இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். ஸோ இந்த அவுட்ஃபிட் சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு கேர்ள் ஏஞ்சல் லுக் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து டாம் பாய் மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு அவுட்ஃபிட் லுக்கு. இது வந்து பேஸ்பால் யூனிஃபார்ம்னு சொல்லுவாங்களாம்மா. இது வந்து பாத்ரூப் ஒயிட்டு. ஸோ இட்ஸ் வந்து பாத்ரூபில் ஒயிட் செட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து மானிட்டர் செட் அப்படிங்கிற மாதிரி இந்த இப்போ தான் இந்த சீசன் 11ல் வந்து நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணேன். ஸோ இந்த அவுட்ஃபிட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ராயல் லைக் டாம் பாய். ஸோ இந்த கவுல் எல்லாம் வருவாங்க பார்த்திங்களா, கேப் போட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட்டாக இருக்குது. இது வந்து கராத்தா, ஸோ ஃபைட்டிங் புல்லட் செட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைம்பர் செட். இங்கே வந்தீங்கன்னா ரோப்பு, ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா கீ செயின் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு இது கிளைம்பிங் செட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செட் வந்து கிறிஸ்டல் செட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கிறிஸ்டல் கிளியர் மாதிரி சூப்பராக இருக்குது அவுட்ஃபிட்ஸு. ஸோ இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவுட்ஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலிகண்ட் ராயல் லுக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃபிஷ், ஃபிஷ்ஷோட க்ளவ் ஃபிஷ்ஷோட சூட்டு. ஸோ இதுவும் சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா சீசன் 8ல் நான் உங்களுக்கு வந்து இந்த அவுட்ஃபிட் ராயல் பாஸில் வாங்கினது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரியர் எஃபெக்டில் இருக்கும் இந்த அவுட்ஃபிட்டு. ஸோ இந்த அவுட்ஃபிட் சீசன் 9ஓடது இந்த அவுட்ஃபிட். மோஸ்ட்லி இந்த அவுட்ஃபிட் வந்து எல்லாருமே வச்சுருப்பீங்க. ஸோ இது வந்து சீசன் 10ல் வந்து கொடுத்துருந்தாங்க டாம் பாய் கேரக்டரில். ஸோ சூப்பராக இருக்கும். இதுவும் சீசன் 10ல் எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாருமே வச்சுருப்பீங்க. ஸோ இது சீசன் 11ல் வந்து எனக்கு இந்த அவுட்ஃபிட் கிடச்சிச்சு. ஸோ சூப்பராக இருக்குது இந்த அவுட்ஃபிட்டு. ஸோ இதுவும் சீசன் 11ல் வந்து இந்த அவுட்ஃபிட் எனக்கு வந்து கிடச்சிச்சு. இதுவும் எனக்கு ரொம்பவே பிடித்தமான அவுட்ஃபிட்டு. ஸோ ரெட் வித் ஒரு மாதிரி பிளாக் இது. ஸோ இதுவும் வந்து டைம் பீரியட்ஸ் தான் இதுக்கு. ஸோ இதுவும் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபயர் வால்க்கு கேரக்டர்ஸ்க்காக கொடுத்துருப்பாங்க.
ஸோ அவ்வளோதான் அவுட்ஃபிட்ஸு. ஸோ இந்த அவுட்ஃபிட்ஸை வந்து நம்ம எப்படி ஃப்ரீயாக வாங்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இன்வென்ட்ரியில் போயிட்டு இந்த அவுட்ஃபிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஷாப், இங்கே வந்து ஷாப்புங்கிற ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படியெல்லாம் அவுட்ஃபிட்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா பிபியில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே சில்வர் காயின்ஸ் இருக்கும். ஸோ இந்த சில்வர் காயின்ஸை வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி பிபி காயின்ஸ் வந்து நீங்கள் அங்கே அதிகமாக வச்சுருக்கணும். ஓகேவா, சில்வர் காயின் பை பண்ணுறதுக்கு முன்னாடி அதிகமாக பிபி காயின்ஸ் நம்ம வந்து வச்சுருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் காயின்ஸை நான் டெய்லி 25 கலெக்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து 25க்கு வந்து 5000 பிபி காயின்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ அதை நான் வந்து டெய்லியும் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஓகேவா, டெய்லி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா நான் 726 பிபி காயின்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, அந்த பிபி காயின்ஸ்னால் நம்ம சில்வர் காயின்ஸ் வாங்கினதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம அவுட்ஃபிட்ஸை கலெக்ட் பண்ணுறது. ஸோ அந்த கீழே பார்த்திங்க அப்படின்னா அவுட்ஃபிட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அவுட்ஃபிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிறைய அவுட்ஃபிட்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இந்த யூசி இது இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணவே முடியாது. ஆக்சுவலி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சில்வர் காயின்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த சில்வர் காயின்ஸு கீழே ரேட் கொடுத்துருக்காங்க, 6500 சில்வர் காயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த 6500 சில்வர் காயின்ஸை வந்து நம்ம எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த 6500 சில்வர் காயின்ஸும் இந்த பிபி காயின்ஸை வச்சு தான் நீங்கள் கலெக்ட் பண்ணி வாங்கணும். ஸோ இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு அவுட்ஃபிட் வாங்கலாம். ஸோ அப்படி இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மாதத்துக்கு ஒரு அவுட்ஃபிட்டு கண்டிப்பாக வாங்க முடியும் உங்களுக்கு. ஸோ டெய்லியும் வந்து நீங்கள் சில்வர் காயின்ஸு சேர்த்து வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 147 கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அவுட்ஃபிட்ஸு, பட் ஆனால் பக்கத்துலேயே வந்து 1260 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இது 147 கொடுத்துருக்காங்க, 1260 வந்து 1260 வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 7 டேஸ்க்கு 147 ரூபாய் அவுட்ஃபிட்டு, பட் இதை நீங்கள் போட்டிங்கன்னா நிச்சயமாக வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அதனால மேக்ஸிமம் வந்து பெர்மனெண்ட்டுக்கு போய்க்கோங்க. ஓகேவா, பெர்மனெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1260 இந்த அவுட்ஃபிட்டு. ஸோ இதை வந்து பர்ச்சேஸிங்க உங்களுக்கு காயின்ஸ் வந்து 1260க்கு மே 60 அல்லது 61 இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பெர்மனெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து இது பர்ச்சேஸ் ஆயிரும் இந்த ட்ரெஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மெத்தடில் வந்து நீங்கள் அவுட்ஃபிட்ஸ் வாங்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி மாதம் மாதம் வந்து இந்த மாதிரி சில்வர் காயின்ஸை வச்சு இந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அது போக இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ராயல் பாஸ் மூலமாகவும் அவங்களோட அவுட்ஃபிட்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா, ராயல் பாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ராயல் பாஸில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ இங்கே இவங்க வந்து உங்களுக்கு டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷின்ஸ் முடிச்சிங்கன்னா 15 சில்வர் காயின் ப்ளஸ் 30 சில்வர் காயின் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வந்து இதையும் கலெக்ட் பண்ணி வச்சு, ஸோ பிபி காயின்ஸ் மூலமாகவும் நீங்கள் சில்வர் காயின்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்குள்ளேயே ஒரு அவுட்ஃபிட் வாங்கலாம். ஸோ வந்து மறக்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து வேணும், எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவுட்ஃபிட் செக்ஷனில் ஷாப்பில் போயிட்டு அவுட்ஃபிட் செக்ஷனில் வந்து சில்வர் காயின்ஸை வச்சு தான் நீங்கள் வாங்க முடியும். அதுவும் சில்வர் காயின்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த சில்வர் காயின்ஸ் அவுட்ஃபிட்ஸுன்ட்டு. ஸோ அந்த சில்வர் காயின் அவுட்ஃபிட்ஸ் மூலிமா தான் நீங்கள் வாங்க முடியும். ஸோ வேறு எக்காரணத்தை கொண்டு யூசி மூலிமாவோ இல்லை யூசி ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்கிறத வந்து அந்த அவுட்ஃபிட்ஸை வாங்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3 அவுட்ஃபிட்ஸ் வந்து இந்த மாதிரி நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது எந்த அவுட்ஃபிட்ஸ்ன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த அவுட்ஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த அவுட்ஃபிட்ஸ் வந்து நான் சில்வர் காயின்ஸ் மூலிமா வந்து கலெக்ட் பண்ணது, இதுவும் வந்து இந்த சில்வர் காயின்ஸ் மூலிமா தான் கலெக்ட் பண்ணது. போன மாதம் வந்து இந்த 2 அவுட்ஃபிட்ஸும் ஒரு மாதத்துலேயே 2 அவுட்ஃபிட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த மாதம் வாங்கின அவுட்ஃபிட்ஸ் எங்கே போய் விட்டது. ஸோ இது வந்து இந்த மாதம் வாங்கின அவுட்ஃபிட்.
ஸோ அதனால் ஸோ எல்லோரும் வந்து சில்வர் காயின்ஸை சேர்த்து வச்சு நீங்கள் தேவையான உங்களுக்கு பிடிச்ச அவுட்ஃபிட்ஸை வந்து நீங்கள் மறக்காமல் வாங்கிக்கலாம் காய்ஸ். ஸோ அவ்வளோதான்.